அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை இந்த பதிவிலும் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதே சமயத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதன் மூலம் எப்பேற்பட்ட மனதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அடம் பிடிச்ச மனதாக இருந்தாலும் சரி, அந்த மனசை மாற்றி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு சக்தி இந்த மந்திரத்திற்கு இருக்குது. உறுதியாக சொல்வோம், பல சோதனைகளை செய்துவிட்டு வெற்றி பெற்றவர்கள் தான் அதிகம், தோல்வி என்று வந்தவர்களே கிடையாது. அதனால தான் இதையும் ஒரு பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம். இந்த மந்திரத்தையும் ஜபம் பண்ணால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், தோல்வி என்பது இருக்காது. மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு உண்டான முறைகள் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நாள் இருக்குது, நேரம் இருக்குது. முக்கியமாக வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க இந்த மந்திர ஜபத்தை. பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த மாதிரியான முறைகளை கையாள வேண்டாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்கா, மது பழக்கம் இருக்கிறவங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த மதுவை விலக்கி வைக்கிறது நல்லது, வாழ்க்கை பூரா விலக்கி வச்சா இன்னும் நல்லது. இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது ஜபம் பண்ணுறவங்க சுத்தமாக இருக்கணும், காலையில் எந்திரிங்க குளித்து முடித்து சுத்தமாக இருந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைகளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்ற நாட்களில் காலையில் எந்திரிங்க குளிச்சுட்டு பூஜை ரூமில் அமர்ந்து கூட பண்ணலாம், இல்லைன்னா தனியான ஒரு அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ஃபோட்டோ வச்சுட்டு கூட பண்ணலாம், இல்லைனா ஃபோட்டோ இல்லாமல் கூட பண்ணலாம். பெண்களுக்கும் இதே முறை தான், அவங்களுக்குன்னு தனியாக எந்த முறையும் கிடையாது. காலையில் பண்ணிடுங்க. பண்ணி முடித்தப்புறம் நாங்கள் கொடுத்துருக்குற இந்த மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணால் போதும், அதுக்கு மேலேயும் முடியும்னாக்க பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 108 முறை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். கிழக்கு முகமோ மேற்கு முகமோ வடக்கு முகமாகவோ அமர்ந்து பண்ணுங்கள், நிச்சயமாக 100% பலன் அன்றைக்கே கிடைக்கும். தொடர்ந்து பண்ணிங்கனாக்கா நிரந்தர வசியத்திற்கு உண்டான ஒரு பழமையான மறைக்கப்பட்ட மந்திரம் இது. அதனால் சாதாரணமாக நினைக்காதீங்க, 108 முறைக்கு மேலேயும் பண்ணலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்களை பண்ணிங்கனாக்கா இன்னும் பவர் அதிகம். இந்த கோஷாலைகள்னு சொல்லுவாங்க, மாட்டு துருவத்தில் போய் உட்காந்து பண்ணிங்கனாக்கா 3 மடங்குலேருந்து 5 மடங்கு பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மற்ற நாட்களில் வீட்டில் உட்காந்து கூட பண்ணலாம். குறைந்தபட்சம் 108, அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 7 நாள் பண்ணிட்டே வாங்க இந்த மந்திரத்தை, 108 பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற பார், அவங்க யாராங்க இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆவது உறுதி. அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்திற்கு இருக்குது. நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுடைய உள்ளங்கையில். இப்போ மந்திரத்தை பாருங்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் தம் தம் பெயர், அதாவது நீங்கள் யாரை வசியம் பண்ணுங்களோ அவங்களுடைய பெயர் வஷம் ஃபட் ஸ்வஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் தம் தம் பெயர் வஷம் ஃபட் ஸ்வஹா. ரொம்ப பழமையான மந்திரம், அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய மந்திரம். பெண்களும் ஜபம் பண்ணலாம், ஆண்களும் ஜபம் பண்ணலாம். முதல் நாள் சுத்தமாக ஜபம் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் டெய்லி காலையில் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 7 நாள் பண்ணுங்கள் போதும், முதல் நாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து 7 நாள் பண்ணுங்கள், வெற்றி உறுதினு நினச்சிக்கோங்க. இது தோல்வியையே தராத ஒரு அற்புதமான வசிய மந்திரம் இது. அதனால் நீங்கள் பண்ணிங்கனாக்க வெற்றி நிச்சயம்னு நீங்களே உறுதிப்படுத்திக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.